அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பெருநாளுக்கு செய்யக்கூடிய பெருநாள் பராசாப்பம் தான் பார்க்க போகிறோம். இந்த பெருநாள் முட்டை பராசாப்பத்துக்கு சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அரை கிலோ அரிசி மாவு எடுத்துக்கிறேன். மாவு இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்குன்னு, கொரகொரப்பு உள்ள பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை நல்லா கலக்கிட்டு மாவில் சேர்த்துடலாம். இதில் தேங்காய் பழம் சேர்க்க போகிறேன். இது தேங்காய் பழம் தான் இதுக்கு சேர்க்கணும். நான் திக்கான தேங்காய் பழம் வச்சுக்கிற வாசி 200 ml திக்கான தேங்காய் பழில் 200 ml தண்ணி சேர்த்து மொத்தம் 400 ml தேங்காய் பழம் சேர்க்குறேன். நீங்கள் ஒரு முழு தேங்காயில் அரை முடி தேங்காயுடைய திக்கான பால் மட்டும் எடுத்து இதில் ஊற்றி சேர்த்துங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்குன்னு அந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து கலந்து வச்சிங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு. நான் இந்த பதத்தில் கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு அரைச்சி சேர்க்கறதுக்காண்டி 5 ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி மாவோட சேர்த்துக்கலாம். மாவோட சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வெங்காயத்தை வதக்கி சேர்க்க போகிறேன். அதுக்கு இது மாதிரி பொடி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி இதோட சேர்த்து வச்சுக்கிறேன். இதில் பொடி வெங்காயம் போட்டால் நல்லா வாசமாக டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பொடி வெங்காயம் இல்லைன்னா கூட பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சூடான பிறகு வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இதில் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தூள் சேர்க்குற வாசி நல்லா ஒரு வாசமாக ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் 100 தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ரெடி பண்ணி மாவை நல்லா கலந்துக்கலாம். கையால் கூட நல்லா கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு நாளைக்கு முன்னாடியே கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம சோடா பூலாம் போட தேவையில்லை. மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சி. மாவு இந்த மாதிரி இருக்குதுன்னு, நம்ம அதிகம் தண்ணி சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஊற்றக்குள்ளே கரெக்டாக வராது. இந்த மாதிரி கெட்டியாக அள்ளி ஊற்றுற அளவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கின்னு, இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடு வந்த பிறகு இது மாதிரி மாவு வச்சுக்கலாம். பராசாப்பத்தை திருப்பி போடக்குள்ள மெதுவாக பார்த்து திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். 2 கரண்டியால் வச்சு திருப்பி போட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறினத்தோட நம்ம எடுத்துக்கலாம். பராசாப்பம் நல்லா வெந்து கலரை மாறிடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு இந்த மாதிரி கூட செஞ்சு எடுக்கலாம். ஆயில் அதிகம் ஊற்ற விருப்பம்னா கூட இந்த மாதிரி பேன் வச்சுட்டு ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாதிரி கூட பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் லேட்டாகும். மீடியமாக அடுப்பு வச்சு இது பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி ஓரங்களில் எண்ணெயில் பாரு மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ இதுவும் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியும் செய்யலாம். டேஸ்டி பெருநாள் முட்டை பராசாப்பம் ரெடி ஆகிடுச்சி.
இது சிக்கன் கறியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.